இந்தியா இன்ட்ராக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அதர்வா பேசுகிறேன். முப்பொழுதும் முன் கற்பனைகள், இது ஃபெப் 17th ரிலீஸ் ஆகுது இந்த படம். ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பாருங்க. பார்த்த நொடியிலே அவ் உலகத்துக்குள்ள என்னை இழுத்துக்கிட்டா. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? வெரி பியூட்டிஃபுல். அவ என்னோட அழகா, யாருடா அவ? ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும் போதே வந்துட்டு விங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இது வந்துட்டு ஒரு ஒரு இமோஷன்ஸோட எக்ஸ்ட்ரீம் லெவல் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டரோட இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். ஸோ இந்த இந்த படத்தோட தீமே அதுதான். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஐடி பேக்ட்ராப்பில் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் இது. நீ ராம் கூட இருக்கிறது உன் அம்மாவோட கருப்பையில் இருக்கிறதுக்கு சமம். என்னை கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்க ராம். உனக்கு ஏதாவதுன்னா கொலையே. இந்த படம் வந்துட்டு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை, பெங்களூர், தஞ்சாவூரில் ஒரு ஒரு கிராமத்தில் ஷூட் பண்ணோம். கேரளாவில் ஷூட் பண்ணோம். லாஸ் வேகஸில், கிராண்ட் கேனியனில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுமோ அங்கெல்லாம் ஷூட் பண்ணிடுவோம். 3 minutes நீ அவ கூட பேசி பாரு. Let's be good friends. நீ ஒரு பொண்ணுன்றத மறந்து you just fall in love with her. இல்லை, ஜிவி வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னையோட இதில். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முறையே வந்துட்டு நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு மற்ற 5 சாங் கூட நல்லா ரிசீவ் பண்ணது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பட் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது இந்த மாதிரி எல்லா சாங்ஸுமே வந்துட்டு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஜிவிக்கும் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். குமார் சார் பற்றி நான் எப்போவுமே இதுதான் சொல்லுவேன், ஹீஸ் த பெஸ்ட் அட் வாட் எவர் ஹி டஸ். ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்தை ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படத்தை எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு ஆல் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. அவளுக்காக உயிரையே கொடுக்கலாம். உயிரையும் எடுக்கலாம். இந்த படத்தில் ஏகப்பட்ட இது இருக்குது, டான்சிங் சீக்வன்சஸ். இதில் ஃபுல்லாக பிருந்தா மாஸ்டரும் பிரசன்னா மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சாங் ஷூட் பண்ணுற ஒரு 2 நாள் முன்னாடி சுமார் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல விஷுவலாக இருக்கும் இந்த பாட்டிங் எல்லாமே. நான் என்ன செஞ்சாலும் உனக்கும் வராதா? இல்லை, ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு நாங்கள் ஃப்ரீ ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்ஷனுக்கு. ஸோ இந்த இந்த இது கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. இந்த ஹெட் ஸ்டாண்டு, ஹேண்ட் ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஆல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஆக்ஷன் செக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹாலிவுட்லேருந்து ஒரு ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த படத்தில் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. இப்போத்துக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை வேலண்டைன்ஸ் டேக்கு இது பண்ணுற மாதிரி. பட் கண்டிப்பாக இந்த இந்த படம் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்குமா ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக என் ஃபேமிலியோட தான் நான் போய் பார்ப்பேன். ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஃபெப் 17th ரிலீஸ் ஆகுது இந்த படம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. மரணம் என்னை துரத்தது சாரோ, என்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு தெரியல.